Hi students, in this video, we will see 11th standard Samacheer physics. We have already seen many classes. This is the topic of radar method. So, we will see in our class videos. Students, we will see the link in the comment section. And problems, we will see separate playlists. So, if you see the problems, you will see the playlist. So, the problem. So, link in the comment section. You will see the playlist. Regular videos will be useful. So radar method na enna nu paapom. Radar method na it means a radio detection and ranging. So radar appingiradukana abbreviation vandu radio detection and ranging. So idu eppadi work aagum idoda function enna appadina transmitter la irundhu nama vandu radio waves send panuvom. So idhukku example inga koduthirukanga. Ipo idan transmitter nu vechupom. Inge irundhu radio waves send பண்றோம் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்க்கு அத சென்ட் பண்றோமோ அது போயிட்டு திரும்ப நமக்கு ரிசீவ் ஆகும் சோ அது போயிட்டு திரும்ப வரதுக்கு எடுத்துக்க கூடிய நேரம் அத வச்சு தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு நம்ம பூமியில இருந்து அப்படிங்கறத நாம கண்டுபிடிப்போம் சோ இந்த மெத்தட் வந்து பக்கத்துல இருக்க கூடிய பிளானட்ஸ் கோ ஸ்டார்ஸ் கோ இந்த மாதிரி நம்ம ரேடியோ வேவ் சென்ட் பண்ணி தான் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கிறோம் அண்ட் தி சேம் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஸ்கைல பறக்க கூடிய ஃளைட் வந்து பூமியில இருந்து எவ்வளவு உயரத்துல பறந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மெத்தட நாம யூஸ் பண்ணுவோம் சோ இதுதான் இது எப்படி வர்க் ஆகுதுங்கற மெத்தட் But this is நமக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை நாம எப்படி டிரைவ் பண்றோம் அப்படிங்கறத நாம பாப்போம் சோ நமக்கு தேவையான ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்றோங்கறது பாப்போம் நமக்கு தெரியும் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இப்போ நமக்கு Distance தேவ ஏனா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு நமக்கு தெரியணும் அப்படினா அந்த டைம் இந்த சைடு போயிடும் அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் இப்ப dங்கற டிஸ்டன்ஸை நாம அப்படியே வெச்சுப்போம் ஸ்பீட் இது நம்ம v-ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சோ ஸ்பீட் வெலாசிட்டி அதெல்லாம் பத்தி நம்ம செகண்ட் லெசன்ல பாப்போம் சோ இங்க ஸ்பீட வந்து நாம v-ன எடுத்துக்கறோம் இன்டு டைம் டைம்ங்கிறது வந்து எவ்வளோ நேரம் அது டிராவல் பண்ண எடுத்துக்கிச்சு இப்போ இந்த வேவோட ஸ்பீடு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அந்த வேவோட டைமை நாம் எடுத்துக்க போகிறோம் ஸோ வேவோட டைம் வந்து அது அந்த ஆப்ஜெக்ட்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கும் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வர டைம் தான் மொத்தமாக நமக்கு கிடைக்கும் நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வேணும் இங்கேருந்து இங்கே அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா அது ஒரு தடவை அங்கே போகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரமோ இல்லை அங்கேருந்து வரத்துக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் மட்டும் தெரிஞ்சால் போதும் போயிட்டு வரத்துக்கு இருக்க கூடிய நேரம் நமக்கு தேவையில்லை அப்போ டைமை நம்ம வந்து பாதியாக கன்சிடர் பண்ணணும் டி டிவைடட் பை டூ இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அப்போ நம்ம எப்படி எழுதலாம் டி ஈக்குவல் டு வி இன்டு டி டிவைடட் பை டூ ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வி வேல்யூ டி வேல்யூ அதாவது ரேடியோ வேவோட ஸ்பீட் அண்ட் அது எடுத்துக்கக்கூடிய நேரம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதாவது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே ரேடியோ வேவ்ஸை நாம் செலுத்தினோமோ அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது டிங்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி இதுதான் ரேடார் மெத்தட் ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடிங்க அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் மெமரைஸ் பண்ணாதீங்க டி ஈக்குவல் டு வி இன்டூ டி டிவா டிவைடட் பை டூ நமக்கு இப்படி தான் ஃபார்முலா வந்துச்சு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஃபார்முலாலாம் மெமரைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது புரிஞ்சு படிக்கலாம் அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும் அண்ட் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் எழுதக்கூடிய நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எல்லா எக்ஸாம்ஸும் எழுதி உங்களால் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல காலேஜஸில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணுங்கிற சின்சியர் மைண்ட் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் எல்லாருமே சூப்பராக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்